ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகர்கோவில் ஸ்பெஷல் Recipes. இன்னைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியா அவரக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம் சூடானதும் அரைக்கப்பளவுக்கு நெலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கையில் வச்சு உடச்சோன்னா தோல் உடஞ்சி வரணும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை உடச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறமா நாம் வறுத்து உடச்சி வச்சுருந்த கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா குர குற நிறச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே ரொம்ப குளிராக இருக்கிறனால எண்ணெய் உறைஞ்சி போயிருக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பில் தாளிச்சிக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை சேர்த்துக்கலாம் அவரைக்காவை என்ன ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவரைக்காய் வதங்கி கலர் மாற ஆரம்பிக்குது இந்த டைமில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட வேக விட்டுக்கலாம் அவரைக்காவை இப்போ பாருங்கள் அவரக்கா நல்லா வெந்திடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் கடலையும் தேங்காவும் சேர்த்துருக்கறதுனால அவரக்கா பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது அவரைக்க கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பொரியல் ரெடியாயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க